சிந்தர்கள் வணக்கம். சிதடத்த சங்கீதா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா, சிறுநீரில் சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா சிறுநீர் கழுக்கும் போது எரிச்சல் அல்லது சிறுநீர் வந்து மஞ்சளித்து காணப்படுதல், அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளவுடி ஃபார்மாக சிறுநீரில் வந்து ஒரு கலங்கள் தன்மை இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது யூரின் கல்ச்சர் பார்த்தோன்னா அதில் நிறைய வந்து பாக்டீரியல் க்ரோத் அந்த மாதிரிலாம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர்களுக்கு பார்த்தோன்னா அடிக்கடி காய்ச்சல் ஏற்படுறது, அது போல் உடலில் வந்து வலி, சோர்வு, அடிவயிற்றில் வந்து ஒரு தாங்க முடியாத வலி ஏற்படும், இடுப்பு பகுதியில் வலி, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிறுநீரில் வந்து கிருமிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம சொல்லக்கூடிய இந்த மருந்து அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, சிறுநீர் சார்ந்த பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் கிட்னியில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட இந்த மருந்தை எடுத்துக்கும் போது அந்த கிருமி தொற்றுகளை முழுமையாக நீக்க பயன்படக்கூடியதாக இருக்கும். இதற்கு வந்து என்ன பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, தேற்றாங்கொட்டை, தேற்றாங்கொட்டைன்றது நம்ம சித்த மருத்துவத்தில் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். இந்த தேற்றாங்கொட்டை கூட அவுரி, பொன் ஆவாரை, நில ஆவாரை, ஆடுதீண்டா பாலை இந்த மருந்துகள்லாம் சேர்த்து செய்யப்படும். இதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்றுனையுமே தனித்தனியாக நிழல் காய்ச்சலாக காய வச்சு இதை வந்து ஈக்குவல் ரேஷியோவாக எடுத்து பவுடர் பண்ணிட்டு காலை அது போல் வந்து மதிய வேளை இரவு மூன்று நேரங்களுமே உணவுக்கு முன்பாக ஒரு ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கும் போது வெந்நீரில் கலந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி தொடர்ச்சியாக எடுத்துக்கும் போது இது என்னாகும் அப்படின்னா, சிறுநீர் பையிலையும் அதாவது சிஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சிறுநீர் பை தாமிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிறுநீர் பையில் வந்துட்டு வீக்கம் ஏற்படுதல் அல்லது வலி ஏற்படுதல், சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா வெள்ளைப்படுதல் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் சிறுநீர் கலங்கிய நிலையில் ஏற்படுதல், அதை தொடர்ந்து வரக்கூடிய காய்ச்சல், இடுப்பு வலி, இது எல்லாத்துக்குமே ரொம்பவே பலன் தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப எளிமையாக இதை வந்து எடுத்துக்கும் போது நல்ல பலன் தரக்கூடியது. ஒருவேளை வந்து இதை எடுத்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நீங்கள் யூரின் கல்ச்சர் டெஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவரை அணுகி இதற்கான மருத்துவம் எடுத்துக்கொள்ளலாம். எதற்கு அப்படின்னா, சில பேர் வந்து இதை சாதாரணமாக எடுத்து ஆரம்பத்தில் விட்டுறும்போது இந்த இன்ஃபெக்ஷன் வந்து யூரின் பிளாடரை தொடர்ந்து கிட்னி வரையிலுமே போய் ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் வந்து கிட்னி ஃபெயிலியர் வரையிலும் கூட ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ ஆரம்ப சூழ்நிலையிலே இதற்கான தகுந்த மருந்தை எடுத்துக்கும் பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து முழுமையான தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ சிறுநீரகத்தை பாதுகாக்க ஒரு எளிமையான அதிக பலன் தரக்கூடிய மருந்து தான் சொல்லியிருக்கோம். இதன் அதிக பலன் தரக்கூடியதுன்றதை நீங்கள்